2020 ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். 2020 முதல் 2022 வரைக்கும் உண்டான, அதாவது 1/9/2020 முதல் 2/3/2022 வரைக்கும் உண்டான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். 18 மாதங்களுக்கு பிறகு, அதாவது 1.5 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியானது காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் வீடான தனவாக்கு ஸ்தானத்திற்கு ராகுவும், 8ஆம் வீடான ஆயுள் ஸ்தானத்திற்கும் கேதுவும் பெயர்ச்சி ஆகிறார். ராகு மிதுனத்திலிருந்து ரிஷபத்துக்கு வருகிறார், அங்கு வந்து நீசமாகிறார். கேது தனுசிலிருந்து விருச்சகத்துக்கு வருகிறார், அங்கு வந்து உச்சமடைகிறார். எப்பொழுது இந்த பெயர்ச்சி நடைபெறும் என்றால், வாக்கிய பஞ்சாங்கப்படி நிகழும் சாறுவரி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி 1/9/2020 செப்டம்பர் செவ்வாய்க்கிழமை அன்று ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷபராசிக்கும், கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கும் பிரவேசிக்கிறார். இந்த ராகு கேது பெயர்ச்சி பலனை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ராகு கேதுவை பற்றி சில விஷயங்களை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவர்களுடைய பலன் என்னங்கிறது நமக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, பிற்பாடு நான் பலனை சொல்கிறேன். நவகிரகங்களில் சர்ப்பகிரகம் என்று அறியப்படுவது இந்த ராகு கேது. குருவாக இருக்கட்டும் இல்லை சனியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து எப்பயாவது தான் வக்கரகதி அடைவாங்க, வக்கர நிவர்த்தி அடைவாங்க. ஆனால் எப்பொழுதுமே வக்கரகதியோடு இருக்கிற ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த ராகுவும் கேது தான். ஏன்னா இவங்களோட புத்தியை வக்கரமான புத்திங்கிறதுனால தான். ராகு வந்து கொடுத்து கெடுப்பார், கேது வந்து கெடுத்து கொடுப்பார் என்பார்கள். ராகு பகவான் யோக காரகர், கேது ஞான காரகர். ராகுவுக்கு சொந்த புத்தி சுய புத்தி எப்போ அதிகப்படியான நன்மை தரும் என்றால், ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் ராகு வந்து தனித்து இருக்கும் பொழுது ராகு பகவானின் சொந்த புத்தியும் சுய புத்தியும் நல்லாவே வேலை செய்யும். எந்த கிரகனுடையாவது சேர்ந்து இருந்தார்னு வச்சிங்கன்னா அவரோட சொந்த புத்தி, அதாவது ராகுவோட சொந்த புத்தி சுய புத்தி மழுங்கி போயிடும், அதாவது வேலை செய்யாது. தனித்த ராகு தான் ஒருவருடைய ஜனன ஜாதகாரர்களுக்கு எப்பொழுதுமே அதிகப்படியான நன்மைகளை தருங்கிறத தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லை, கேதுவுக்கு அப்படி இல்லை, எந்த கிரகத்தையோடையாவது சேர்ந்து கூட்டு சேர்ந்துருந்தால் தான் அவருடைய சொந்த புத்தியும் சுய புத்தியும் வேலை செய்யும். அதாவது கேது வந்து இப்போ குருவோட சேர்ந்துருக்கிறப்பையோ, இல்லை சனியோட சேர்ந்துருக்கிறப்பையோ, இல்லை சுக்கரனோட சேர்ந்துருக்கிறப்பையோ, இல்லை புதனோட சேர்ந்துருக்கிறப்ப தான் கேதுவோட சொந்த புத்தியும் சுய புத்தியும் வேலை செய்யும். அதாவது எப்படி சொல்கிறது நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரினா, அதாவது கூடவே இருந்து குழிய பொறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கூடவே இருந்து குழிய பொறிக்கிறதுக்கு குழிய பொறிக்கிறதுக்கு உண்டான பொருத்தமான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கேதுவை சொல்லலாம். ஏன்னா இந்த குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் சுக்கரனாக இருக்கட்டும் இவங்களாம் தனித்து இருக்கும்போது என்ன மாதிரி பலனை நல்லபடியான பலனை கொடுப்பாங்களோ அந்த பலனை இவங்க கேதுவோட சேர்ந்து இருந்தாங்கன்னு வச்சுங்க, கேது என்ன பண்ணுவார், அவர்களுடைய பலனை அதாவது அவர்களுடைய பவரை பிடுங்கி இவர் தர மாரி தருவார் ஜாதகாரங்களுக்கு. அவங்களோட சேர்ந்துருக்கும் போது அவங்களோட பலனை வந்து இவர் தர மாரியே அதிகப்படியான நன்மைகளோட இவர் தருவார். அதனால தான் கூட்டு சேர்ந்த கேது அதிக பலனை அளிக்குங்கிறத தெரிஞ்சுங்க. சூரியன் சந்திரன் சனி குரு சுக்கரன் செவ்வாய் புதன் இந்த 7 கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் கிளாக் வைஸாக சுற்றுனாங்கன்னு வச்சுங்க. கிளாக் வைஸாக எப்படி சொல்கிறது, இந்த கடிகார முள் எப்படி சுற்றும் அதேமாதிரி சுற்றுனாங்கன்னு வச்சிங்களேன். இவங்க ரெண்டு பேர் மட்டும், இந்த ரெண்டு பய பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ராகும் கேதும் அப்படியே ஆண்டி கிளாக் வைஸாக சுற்றுவாங்க, அதாவது அப்படியே ஆப்போசிட்டாக சுற்றுவாங்க. அதாவது 4-5 பிள்ளைங்க இருக்கிற ஒரு குடும்பத்தில் பார்த்தோம்னா ரெண்டு பிள்ளைங்க ஏதாவது தரதலையாக இருக்கும், உருப்படாமல் இருக்கும். அது மாதிரி தான் இந்த 9 நவகிரகங்களில் இந்த 2 கிரகமும் தரதலை பிடிச்ச கிரகம்னு சொல்லணும், அதாவது தரதலை பய பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். இதுங்களுக்கு சொந்த வீடும் கிடையாது, சொந்த புத்தியும் கிடையாது, அப்படியே தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி ஊதாரியாக அலையிறது தான் இதுங்களோட வேலை. ஒருத்தருடைய ஜனன ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்கிறாரோ அதுவே அவங்க வீடாக வச்சுப்பாங்க இவங்க ரெண்டு பேரும். இந்த 2020 ராகு கேது பயிற்சி பலன்களில் கடகராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம். கடகராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம் முடிய உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன்கள். கடகராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 12 இருந்த ராகு இப்போது 11ஆம் இடத்துக்கும், 6 இருந்த கேது இப்போது 5ஆம் இடத்துக்கும் மாறுகிறார்கள். கடந்த காலத்தில் 6 இருந்த கேது உங்களுக்கு நல்ல பலனை தந்தார் என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், அதாவது வாழ்க்கை ஸ்தானம், அதற்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம்தான் என்றாலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் அதிலிருந்து கேது தொழில் மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பார். உங்களுக்கு அப்படியே எல்லா இடத்துலையும் மாறிக்கிட்டே வந்திருப்பீங்க. உங்களுக்கு சில பேர் வந்து பெற்றோரின் கட்டாயத்தினால் வெளிநாட்டிலே செய்த வேலையை நல்ல வேலையெல்லாம் விட்டுட்டு நல்ல சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு தாய்நாடு வந்தவர்களாம், இந்தியா வந்தவர்களாம், இங்கு திருப்தியான வேலை அமையாமல் பல இடங்களில் முயற்சி செய்து மனதுக்கு பிடிக்காமல் கடைசியில் ஒரு வேலையில் உட்கார வைத்தது
அதுவும் முழு நிறைவென்று சொல்ல முடியாது. சர்க்கரை இல்லாத ஊரில் இழுப்பை பூ, சர்க்கரை என்ற மாதிரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருந்திருக்கும். 12 இடத்து ராகுவும் ஊர் மாற்றம் இடமாற்றம் ஏற்பட செய்தது. வெளிநாட்டில் 50,000 சம்பளம் வாங்கியவரை 5,000 சம்பளத்துக்கு வேலைக்கு சேர சொல்லி அழைத்தார்கள். போங்கடா நீங்கள் உங்கள் வேலை என்று நோக செய்தது. சிலரை 5-6 மாதம் பொழுது போகாமல் போரடிக்க வைத்தது. கடைசியில் ஐயோ பாவம் என்று அனுதாபம் காட்டி சம்பளம் குறைவு என்றாலும் மதிப்பு உள்ள வேலையில் உட்கார வைத்தது. இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு மேற்கொண்ட இரு தரப்பினருக்கும் முன்னேற்றகரமான திருப்பங்களை கொடுக்கும் என்பதை நம்ம நம்பலாம். அது மட்டுமல்ல, தொழில்துறையில் வேலையில் உத்தியோகத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் இனிமேல் உங்களுக்கு உருவாகிவிடும். உங்கள் ராசிக்கு, அதாவது கடக ராசிக்கு, அதாவது இப்பொழுது ராகு வந்துள்ள இடம் 11 இடம் மிக மிக நல்ல இடம், அற்புதமான இடம். அதிலும் ராகு தசையோ அல்லது ராகு புத்தியோ நடந்தால் நிச்சயமாக மேற்படி யோகம் அற்புதமாக நடக்கும். பல மடங்கு 100% உண்டான யோகம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடகராசி நேயர்களுக்கு நல்லா கேட்டுங்க, கடகராசி நேயர்களுக்கு யாருக்காவது ராகு தசையோ அல்லது ராகு புத்தியோ நடந்தால் மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 6 இருந்த கேது 5 இடத்துக்கும் மாறியிருக்கிறார். உங்கள் எண்ணங்கள், திட்டங்கள், செயல்பாடுகள் இவற்றில் தாமதம் இருக்கலாமே தவிர தடைகள் எதுவுமே ஏற்படாதுங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. 5 என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், 9 இடமும் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது மாரி தான் இருக்குது. அதாவது 5க்கு 5 இடம், 9 இடம், அங்கு ஞானகாரகன் வந்திருக்கிறதால் முன்ஜென்மத்தில் செய்த பாவதோஷம் எல்லாம் விலகி உங்களை புனிதப்படுத்தும். அப்புறம் என்ன சார், முன்ஜென்மத்தில் செய்த பாவப்பட்டவங்களாம் விலகி புனிதப்படுத்தக்கூடிய ஒரு செயலை இந்த ராகுவும் கேதும் இறங்கியிருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு, கடக ராசிக்கு நல்ல யோகக்கலமான பலன்களை இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். மிக அற்புதமாக இருக்குது. இதுவரை ஜாதக பலனை பார்த்துக்கிட்டு இருந்தோம் கடகராசிக்கு, இனிமே பொது பலன்களை பார்ப்போம். பொது பலன் தான் ரொம்ப முக்கியம். கடகராசிக்கு நேயர்களுக்கு பொது பலன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இதுதான் ரொம்ப முக்கியம். வியாபாரிகளுக்கு, வியாபாரினா துணி வியாபாரியாக இருக்கலாம், இல்லை அரிசி மண்டியை வச்சுருக்கவங்களா இருக்கலாம், காய்கறி மண்டியை வச்சுருக்கிறாங்களா, துணி பாத்திர கடை வச்சுருக்கவங்களா, ஏதோ வியாபார நுணுக்கத்தோடு இருக்கிற வியாபாரிகளுக்குனா பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கிறது. அதிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீண் செலவு வரக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2021 மார்ச் 28 பிறகு வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமையும். பார்த்து கவனமாக இருந்துங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணிட்டு போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஏதாவது திடீர்னு ஏதாவது வீண் செலவு, அதான் சொன்ன பார்த்தீங்களா, ராகு வந்து கொடுத்து கெடுப்பாருங்கிறது இது நல்ல ஒரு உதாரணம். வியாபாரத்தில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வியாபார சம்மந்தப்பட்ட எல்லா முதலாளிகளுக்கும். அதே சமயத்தில் 2021 மார்ச் 28 பிறகு மிகப்பெரிய வீண் செலவுகளெல்லாம் ஏற்படுத்துவார். உனக்கு டெஸ்ட்டு வைப்பார், ரொம்ப ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட்டு வைக்கக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்கும். அதனால் வீண் செலவுகளை பார்த்து கையாளுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு வியாபாரத்தில் உங்கள் வியாபாரத்தை பொறுக்காமல் யாராவது பகைவர்கள்லாம் இருப்பாங்க. வியாபாரின்னு இருந்தாலே சில பேர் பகைவர்லாம் பகைமையும் வளரும் இல்லையா. அந்த வியாபாரத்தை கெடுக்கக்கூடிய பகைவர்கள் ஏதாவது சதி செஞ்சாங்கன்னா அந்த சதி வேலையெல்லாம் உங்களிடம் எடுபடவே எடுபடாது. அதை ராகு நல்லபடியாக கவனித்து அவர் நல்லா கவனித்து அனுப்பிடுவார். நானே இவனுக்கு டெஸ்ட் வச்சு இங்கே வேலை கொடுத்துட்ருக்கேன், நீ என்னடா இவனை வந்து இடைஞ்சல் பண்ணுற மாரி அவனை ஒரு வழி பண்ணி விட்டு அனுப்பிடுவார். அதனால் பகைவரோட சதி உங்கள்கிட்ட எடுபடவே எடுபடாது. எந்த வியாபாரிகளுக்கும் பகைவர்கள் சதி எடுபடாங்கிறத அது முதல்ல தெரிஞ்சுங்க. சினிமா கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் மூலமாக அவங்க படம் பூஜை போட்டு மிகப்பெரிய கை கொடுக்க அளவுக்கு அதிகமான சினிமா துறையினாலே காசு சம்பாதிக்கிற இடங்கிறது தெரியும். இருந்தாலும் மிகப்பெரிய புதிய நடிகர்கள் அறிமுகமெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய நடிகராக அறிமுகங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோக பலன்லாம் இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு எப்படி பார்த்திங்கன்னா, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, பொதுநல சேவகர்கள், புது தொண்டு செய்கிறாங்க பார்த்திங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட காலமாக எம்எல்ஏ பதவி இல்லை ஏதோ ஒரு அமைச்சர் பதவி ஏதோ கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இந்த பொதுநல சேவகர்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரஸ்ட்டுக்கே மேனேஜர் ஆகக்கூடிய தகுதியெல்லாம் இருக்கிறது. மிகப்பெரிய பதவி உயர்வு இருக்குது இந்த கடகராசி நேயர்களுக்கு. அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2021 மேவுக்கு பிறகு மிகப்பெரிய யோக பலன் இருக்குங்கிறத நல்லா கண்கூடாகவே தெரிகிறது. அடுத்தது மாணவர்கள், படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் மாணவியாக இருக்கலாம், இல்லை கல்லூரி மாணவ மாணவிகளாம், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டியில் கலந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், எல்லா போட்டியிலும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகளை மிக அற்புதமாக ராகு வந்து ஏற்படுத்தியிருக்கிறார். அதே சமயத்தில் ஆசிரியரோட அறிவுரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாகவும் துணை நிற்கக்கூடிய ஒரு ஆற்றலாகவும்
கூட உங்களோட உங்க வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு பக்க பலமாக இருக்கிற உங்களுடைய வாத்தியார் ஆசிரியர்கள் வந்து மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருப்பாங்க. அதில் அவங்க சொல்படி கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2021 ஏப்ரல் 28க்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிரத்தை எடுத்து படிப்பது மிகவும் நல்லது. கொஞ்சம் சிரமப்பட்டு தான் படிக்கணும். படிச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா விளைச்சல் சிறப்பாக இருக்கும். கீரை வகைகள், காய்கறிகள், மஞ்சள், நெல், கோதுமை எல்லாத்தையும் நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிகப்படியான லாபம் ஈட்டக்கூடிய செயல்கள் விவசாயிகளுக்கு இருக்குது. சொத்து வாங்கும் முயற்சி வெற்றி பெறும். ஏதாவது சொத்து வாங்கணும் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். விவசாயிகளுக்கு சொல்கிறேன், புதிய நிலத்தை வாங்கி அதை ஏதாவது பயிரிடணும், ஏதாவது திட்டம்லாம் தீட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய முயற்சியில் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தேடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. பெண்களுக்கு சுப விசய நிகழ்ச்சிகள், நல்ல பேச்சுகளை பேச்சு பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட காலமாக கல்யாணம் ஆகாத தடைப்பட்டு வந்த பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கருத்தரிக்காமல் இருந்த பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 2 மாதம் 8 மாதம் 6 மாதம் ஆன பெண்களுக்கெல்லாம் கருத்தரிக்காமல் இருந்திருக்கோம். அவங்களுக்கு தான் கரு உண்டாகிற வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளோட செயலால் அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, இப்போ குடும்ப தலைவாக இருக்கிறவங்களுக்கும் குடும்ப தலைவியாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் நல்ல செயல்பட்டு குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கிற சூழ்நிலை இருக்கிறது. மிகப்பெரிய யோக பலன் இருக்குது. வேலைக்கு செல்லும் ஆண்களும் சரி பெண்களும் சரி பணியில் கூடுதல் அக்கறை செலுத்திங்கன்னா உங்களை வந்து மேலதிகாரியால் உங்களுக்கு பாராட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உடல்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, கடகராசி உள்ள ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உடல்நிலை சிறப்பாகவே இருக்கிறது. சில உபதைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 மேவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் கடகராசி உள்ள ஆண்களுக்கும் கடகராசி உள்ள பெண்களுக்கும், அதிலும் சுகர் உள்ளவங்க, ரத்த கொதிப்பு உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் காட்டும். மருத்துவ செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கரெக்டான அளவில் உணவு கட்டுப்பாட்டு முறையை கையாண்டிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். கடகராசி நேயர்கள், சரி சார் இவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கீங்க, ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை இடுறது ரொம்ப சிறப்பு. பிரதோஷத்தன்று நந்திசுவரருக்கு அபிஷேகம் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய யோக பலன் கிடைக்கும். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகவும் அற்புதமாக உங்களுக்கு இருக்கிறது கடகராசினியர்களுக்கு. இந்த 2020 ராகு ஏது பயிற்சி பலன்கள் கடகராசிக்கு அனைத்து விதமான நன்மையும் அளிக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.